ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இட் ஷெரி பிளாக்ஸ். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னா, ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எஸ்ஏ, பியூ டிப்ஸ் ஹிஸ் கேரக்டர் அண்ட் ஃபேமிலி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆலிவர் கோல்ட்ஸ்மித் பற்றின கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துக்கலாம். இவர் வந்து 10th November 1728 பிறந்திருக்காரு. அப்புறம் 4th April 1774 இறந்துருக்காரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்னென்னா, த விசார் ஆஃப் த வேக்ஃபீல்டு. இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1766. இவர் வந்து சுடோனேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது புனைப்பெயர்களில் எழுதியிருக்காரு. அந்த புனைப்பெயர் என்னென்னா ஜேம்ஸ் வில்லிங்டன். இவர் வந்து எல்ஃபின் டயோசிஷன் ஸ்கூலில் இவர் வந்து படிச்சிருக்காரு. அப்புறம் ட்ரினிட்டி காலேஜில் இவர் வந்து படித்து கிராஜுவேஷன் வாங்கியிருக்காரு. கோல்ட்ஸ்மித் சிட்டிசன் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு இதில், ஒரு புக்கில் அவர் வந்து எவ்வளோக்கு நேகப்பட்ட லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர்ஸில் 54th லெட்டராக இருக்கிற எஸ்ஸே தான் என்னென்னா, பியூ டிப்ஸ் ஹிஸ் கேரக்டர் அண்ட் ஃபேமிலி. இது வந்து டிப்ஸ் பியூ டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனோட என்கவுண்டர். அதாவது ரெண்டு பேர், ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போகிறாங்க, அதாவது ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்புறம் ட்ரைபோன், ரெண்டு பேர் நடந்து போகும்போது அவங்களோட என்கவுண்டர். இந்த டிப்ஸை பார்க்கறதுக்கு நேரிடுறாங்க. ஸோ இந்த டிப்ஸு யார், இவர் எப்படிப்பட்ட பர்சன், இவங்களை பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த எஸ்ஏ. இது வந்து பியூ டிப்ஸோட கேரக்டரை ரொம்ப அழகாக இது வந்து இண்டிகேட் பண்ணுது. ரைட்டர் இந்த எஸ்ஏவை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு சிந்தனை உள்ள பர்சன், ஹீஸ் அ பென்சிவ் மேன். அண்ட் அவர் வந்து ஒவ்வொரு கே கம்பெனிக்காக அவர் வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இன்டென்ஷனில் அவர் வந்து க்ரௌடுக்குள்ளே மூவ் பண்ணி, அவர் வந்து அவருக்கு சந்தோஷம், அவருக்கு நிறைய சந்தோஷங்கள் இந்த மாதிரி க்ரௌடுக்குள்ளே மூவ் ஆகும்போது அவருக்கு கிடைக்குது. அந்த ஈவினிங் காம் ஆனதும் அவரும் அவர் ஃப்ரெண்ட் ட்ரைபோனும் ஒரு பப்ளிக் வாக்குக்காக சிட்டிக்குள்ளாடி நடந்து போகிறாங்க. அவங்க போகும்போது அங்கே இருக்க ஹேண்ட்ஸமான மேன்ஸை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, எப்படி ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு புகழ்ந்துட்டே இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு உணருது. நமக்கு திடீர்னு நம்ம பின்னாடி யாராவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நமக்கு தெரியும்ல, ஒரு உள்ளுணர்வு சொல்லல, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. பட் அவங்க வந்து இவங்க அந்த பின்னாடி ஃபாலோ பண்ணுற பர்சன் கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இவங்களால் அவர்கிட்டருந்து எஸ்கேப் ஆக முடியலை. பர்சன் வந்து ட்ரைபோனுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து யார், வேறு யாருமே இல்லை, ஹீ இஸ் பியூ டிப்ஸ், அவர் தான் பியூ டிப்ஸ். பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பியூ டிப்ஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து கல்யாணம் ஆகி அவர் வந்து அவர் ஒரு எஸ்டேட், அவர் அந்த கண்ட்ரியில் ஒரு எஸ்டேட்டில் அவர் செட்டில் ஆகி இருக்கிறதா அவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த கான்வர்சேஷன் டைமில் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து பியூ டிப்ஸோட, அவரோட பியூ டிப்ஸோட அப்பியரன்ஸை அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்கிறாரு. அவரோட லுக் வந்து பேலாக இருந்ததாம், ரொம்ப தின், அப்புறம் ஷார்ப்பாக இருந்ததாம். அவர் வந்து ஒரு பெக்குலியர் ஸ்மார்ட்னஸ் ஓடி அந்த பர்சன் இருந்திருக்கார். அப்புறம் கழுத்தில் வந்து ஒரு ப்ராட் பிளாக் ரிப்பன் வந்து அவர் வந்து போட்டிருந்தார். அப்புறம் ஒரு பக்கிள் ஸ்டட்டட் வித் கிளாஸ், ஒரு கண்ணாடி இருந்த மாதிரி ஒரு பக்கிள் அவர் வந்து பெல்ட்டில் மாட்டியிருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்விஃப்ட், அவர் வந்து ஸ்டாக்கிங்ஸ் எல்லாமே சில்க் அண்ட் புதுசாக வாஷ் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்பியரன்ஸில் இந்த பியூ டிப்ஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லி பியூ டிப்ஸோட அப்பியரன்ஸை ஆலிவர் கோல்ட்ஸ்மித் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. ட்ரைபோன் இவர் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாரு, இந்த பியூ டிப்ஸ்க்கு சில காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. அப்போ இதை வச்சு நரேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, பியூ டிப்ஸோட கேரக்டரை வெளிக்கொண்டு வராரு. ஸோ எப்படின்னா, பியூ டிப்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஃப்ளாட்டரியை ஹேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு வந்து அந்த புகழ்ச்சி, ரொம்ப புகழ்றது, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, லார்ட் மட்லர் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கார். அந்த லார்ட் மட்லரை தான் இவர் வந்து ரொம்ப ஒரு குட் நேச்சர்ட் மேன் அப்படின்னு நான் தான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு பியூ டிப்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் என்ன சொல்கிறாருன்னா, டச்சஸ் ஆஃப் பிக்காட்லியில் இவர் வந்து நான் போன லாஸ்ட் நைட் வந்து நான் டைனிங் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த லார்ட் மட்லர் இருக்கார்ல, அவரும் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு.
டைம்ல பியூ டிப்ஸ் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து வீட்டில் இருந்ததாகவும் தான் லாஸ்ட் நைட் வந்து அவங்க அந்த ஒரு விமன் இருக்காங்க அவங்க கூட, அந்த விமன் வந்து எனக்கு சமைச்சு தருவாங்க அப்படின்னும் இவர் வந்து சொல்றாரு. அப்போ ட்ரைபோன் வந்து எப்படி கமெண்ட் பண்றாரு அப்படின்னா, டிப்ஸ் வந்து ஒரு லக்கி பர்சன், அவருக்கு ஒரு சச் கைண்ட் ஆஃப் கம்பெனி, இப்படி ஒரு கம்பெனி அவருக்கு கிடைச்சிருக்கு, ஸோ அதனால இவர் வந்து ரொம்ப ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லி ட்ரைபோன் வந்து பியூ டிப்ஸை கமெண்ட் பண்றாரு. குவஸ்டின் கேட்குறாரு, நீங்கள் வந்து டைன் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே பியூ டிப்ஸ் வந்து சொல்கிறாரு, அதாவது அவர் வந்து ரெண்டு வாட்டி கண்ட்ரியில் டைன் பண்ணியிருக்கேன், அப்புறமா ஒருக்கா நான் டவுனில் டைன் பண்ணியிருக்கேன் அப்படி, அப்புறம் அதுக்கு பிறகு அவர் வந்து லேடி குரோகிராம்ஸ்லேயே நான் டைன் பண்ணியிருக்கேன், அதாவது சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த எஸ்ஏ ஃபுல்லாகவே பியூ டிப்ஸை வந்து எப்படி அவர் வந்து காட்டுறாரு அப்படின்னா, ஒரு புவர் பர்சன் பட் அவர் வந்து தன்னை ஒரு ரிச் பர்சனாக அவர் வந்து காட்டிக்கிறாரு. ஸோ இது ஃபுல்லாக இதை பற்றி மட்டும்தான் இந்த எஸ்ஏ ஃபுல்லாகவே இருக்குது. பிஃபோர் லீவிங், அதாவது அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து 1000 கினியாஸ் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் வந்து அவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு லார்டை பார்க்கும்போது நான் வந்து அதை திரும்பி கொடுப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ட்ரைபோன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிப்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மேன், அவர் வந்து தன்னை வந்து ஒரு குட் அப்பியரன்ஸில் அவர் வந்து தன்னை காட்டிக்கிறாரு. அவர் வந்து எவ்வளோ தான் புவராக இருந்தாலும், எவ்வளோ ஒரு மோசமான சிச்சுவேஷனில் இருந்தாலும், தான் ஒரு பெரிய ஆள், தான் ஒரு ரிச் பர்சன் அப்படின்னு எல்லாருக்கும் வெளியே காட்டிக்கிறாரு அப்படின்னு ட்ரைபோன் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இவர் வந்து தன்னோட பேச்சுகளால் மற்றவங்களை கவர்ந்து இழுக்கிற ஒரு கேரக்டர் இவர்கிட்ட இருக்குது. அதுக்கு பிறகு இவர் இந்த லெட்டரை வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, ஃபேக் ஐடென்டிட்டி அண்ட் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஹிம் வில் மேக் ஹிம் ரியலைஸ் ஹிம் செல்ஃப். அதாவது ஃபேக் ஐடென்டிட்டி, அப்புறம் அவரே தானே ப்ரெசன்டேட் பண்ணிக்கிறது, அதாவது தான் ஒரு ராயல் பர்சன் அப்படின்னு அவர் வந்து ப்ரெசன்ட் பண்ணிக்கிறது, அது வந்து சீக்கிரமே அவர் அதை ரியலைஸ் பண்ணிப்பார், அது ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணிப்பார் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எஸ்ஏவை முடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூப்பர்பான ஒரு எஸ்ஏ தான் இந்த பியூ டிப்ஸ் ஹிஸ் கேரக்டர் அண்ட் ஃபேமிலி. என் வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச்.